ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் 7500 வேக்கண்ட் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதற்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, மொபைல்லேயே எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்எஸ்சி 7500 வேக்கண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஒன்றும் இல்லை, எஸ்எஸ்சி அப்படின்ட்டு கூகுளில் டைப் பண்ணால் போதும், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்து வரும். அதை வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து சர்வர் இஷ்யூவாக வந்து இருக்கலாம், அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டைமில் எப்போவுமே வந்து அப்ளை வந்து பண்ணாதீங்க, ஏன்னா சர்வர் வந்து ரொம்பவே வந்து இஷ்யூவாக இருக்கும். அதுவும் எஸ்எஸ்சி வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே சரி, சிஹெச்எஸ் எல்ஐஎம் டிஎஸ்சி எல்லாத்துக்குமே வந்து பிஸியாக தான் வந்து இருக்குது, அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எஸ்எஸ்சியே எழுத வரேன் அப்படின்னா நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்பாங்க. உங்களோட பெரும்பாலும் ஆதார் கார்டு நம்பர் வந்து இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஆதார் நம்பரை இங்கே வந்து என்ட்ரி பண்ணுங்க. சப்போஸ் ஆதார் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஏதாச்சும் வேறு எதுனா கவர்மெண்ட் ஐடி வந்து நீங்கள் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, வோட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றத்தை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு இருந்தால் எஸ் கொடுத்து ஆதார் கார்டு நம்பரு, அப்புறம் வந்து வெரிஃபை ஆதார் நம்பர் எனக்கு பாருங்கள். ஒன்றும் இல்லை, சேம் ஆதார் நம்பர் கொடுக்குற டீட்டெயில்ஸே தான் வந்து வெரிஃபை ஆதார் நம்பர், அதே சேம் வந்து கொடுத்துக்கும். இதில் ரெண்டு ரெண்டு டைம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட நேம், இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நேமை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதில் எப்படி கேப் ஃபுட்டு இருக்கோ இல்லை டாட் வச்சுருக்கோ அதே மாதிரி இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வெரிஃபை நேம்ன்ற இடத்துலையும் அதே தான் சேம், மேலே என்ன நேமில் கொடுத்தீங்களோ அதையே வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ் கொடுத்து அந்த நேமை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாதர் நேம், அப்புறம் வெரிஃபை ஃபாதர் நேம், இது எல்லாமே வந்து அப்டேட் கொடுத்துக்கோங்க. ரெண்டு ரெண்டு டைம் மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் 10th வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th வந்து நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா இல்லை வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதில் படிச்சிங்களா அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரெண்டோ கீழே அதே சேம் தான். அடுத்து ரோல் நம்பர், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான், 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங், 10th இது, அதுவும் வந்து போட்டுக்கோங்க. ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை, உங்களோட மொபைல் நம்பரு, அப்புறம் வந்து இமெயில் ஐடி, ஓகேங்களா, இது அப்புறம் வந்து இங்கே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, என்ன ஸ்டேட்டோ அதை வந்து கொடுத்துட்டு இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி எல்லாம் வரும். அந்த ஓடிபி வந்து எடுத்து போட்டிங்கன்னா திருப்ப செகண்ட் செக்ஷன் வந்து போவோம். அதில் வந்து உங்களோட அடிஷ்னல் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதில் வந்து ஒன்றும் இல்லை, உங்களோட அட்ரஸும் உங்களோட கம்யூனிட்டியும் வந்து கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பு டிக்ளரேஷன், அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டா போதும், உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் அதுவே வந்து ரெடி ஆகியிருக்கும். ஓகேங்களா, அதுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கும் வந்துடும், உங்களோட மெசேஜுக்கும் வந்து வந்துடும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஹோம் பேஜ் வந்து வந்துட்டு உங்கள் யூசர் நேமில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து போடணும். உங்கள் மெயில் ஐடி அண்டு நார்மல் மெசேஜுமே வந்துருக்கும், அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ போட்டுக்கோங்க. இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து போட்டிருப்பீங்க செகண்ட் ஸ்டெப்பில், ஓகேங்களா, அதை வந்து இங்கே இதில் எடுத்து போட்டு கீழே லாகின் வந்து கொடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இருக்கும், அதாவது கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு. இதில் வந்து ஸ்டார்டிங் டேட்டு எண்ட் டேட்டு எல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனில் ஏதாச்சும் தப்பு பண்ணால் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அப்படி வந்து போகாதீங்க, நான் இப்போ சொல்கிறது படி கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்கு கரெக்ஷன்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து பண்ணிக்கணும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் படிக்கலன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து. நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டதுனால இதில் பேசிக் டீட்டெயில்ஸு அவங்களே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, அதனால் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 15th காலமில் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதில் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் எஸ்ஆர்னு போட்டிருப்பாங்க, அதாவது சவுத்தர்ன் ரீஜியன்,
ஓகேங்களா. அதில் தான் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்ட்ரிக் வந்து இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 சென்டர்ஸ் வரலாம், நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற இதுவே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் போஸ்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையா அப்படின்றது வந்து கேட்குறாங்க. அப்படி இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஜேஎஸ்ஓ போஸ்ட்டு அதுக்குமே வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இதில் இருக்கிறதே இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதை நான் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருப்பேன், நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, பார்க்காத வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வீடியோ கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஜூனியர் ஸ்டேட்டை 18வது இருக்குது பார்த்தீங்களா, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அது கூடவே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு போஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகர் கிரேட் 2 அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், ஆனால் அது எல்லா செமஸ்டர்லையுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து வந்திருக்கணும் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அதில் நீங்கள் எஸ் வந்து கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்டாச்சும் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லைன்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து எஸ் கொடுத்து தான் ஆகணும், அதாவது அதுக்கேற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்டிகர் கிரேட் 2 அதுக்கு வந்து எல்லா செமஸ்டர்லையுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் சப்ஜெக்ட் வந்து இருந்திருக்கணும், அதுனா எஸ்ன்னா எஸ் கொடுங்க. அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துக்கலாம் உங்கள் கம்யூனிட்டி வைஸ், அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். உங்களோட ஐஎஸ்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மினிமம் வந்து கிராஜுவேஷன் வந்து படிச்சிருப்பீங்க, மேக்ஸிமம் வந்து எவ்வளவோ அதை வந்து என்ன படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிட்டிங்களா இல்லை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் இதில் ஸ்டேட்டஸ் அதான் பாஸ்டாக என்னென்ட்டு கொடுக்கணும். அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்க அப்படின்றதையும் வந்து அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து கொடுத்துக்கணும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டி நேமும் வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா, உங்களோட ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களோட பர்சன்டேஜ் அண்ட் சிஜிபிஏ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எஸ்ஆர்னோ வந்து கொடுத்துக்கலாம், அதாவது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஜாப் ரிலேட்டடாக வந்து ஷேர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் ரெண்டு மட்டும்தான் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான ஃபைல் சைஸு அண்டு எல்லாமே வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது ஜனவரி 3 அப்புறம் வந்து எடுத்த ஃபோட்டோ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எஸ் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும், அதனால் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் கடைசியில் ஐ அக்ரி அப்படின்ட்டு கொடுத்துட்டு இதற்கான கேப்சர் கோட் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் ப்ரிவியூ அப்படின்ற கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரிவியூ கொடுத்தவுடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இதான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த உமன்ஸுக்கு எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது. மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க, ஓபிசியில் அப்ளை பண்ணுறவங்களாம் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக எஸ் கொடுத்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும். அந்த ஃபீஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்து யூபிஐ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து அப்ளை வந்து பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 7500 வேக்கன்ட்டு கண்டிப்பாக வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. லேடிஸ்லாம் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.